ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம்ல உங்க கிருஷ்ணன். ஸோ 11th நியூ ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இயல் ஃபைவ்ல நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேப்பா, ஸோ தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட் லைன் தான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூற்குறிப்பு, ஓகேவா. இது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபுல்லாவே தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான், ஏன்னா தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வகையான பாடலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பாட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு லைன் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவே நினைத்தல், ஓகேவா. ஸோ இலக்கணம் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா அந்த பாடல் லைனில் நீங்க டைரக்டா வந்து தொல்காப்பியம் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் அப்படின்னாலே அது எந்த பாடலினோட பாடலோட நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுது, தொல்காப்பியம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, மீதி இருக்கிறது நீங்க பாத்துக்கங்க. பட் ஆனா முதல் ரெண்டு லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா, இந்த முதல் பாட்டுல. ஓகேவா, ரெண்டாவது பாட்டுல இருக்கிறது ரெண்டு லைன் தான். ஸோ அந்த ரெண்டு லைன் அப்படியே நோட் பண்ணிங்க. ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பீர் பெருக நூலில் பிழைப்பாட்டில் என்னே, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏன்னா கொடுத்துருக்கிறது ரெண்டு லைன் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு லைன் அப்படியே கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிளஸ் மூணாவது லைனும், ஓகேங்களா, முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும், ஓகேவானது, முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும், ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, செகண்டுக்கும் தேர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு லைன்ல முதல் ரெண்டு லைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், இந்த மூணு பாட்டு லைனுமே நோட் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரி அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம், சரிங்களா. அந்த மூணுமே வந்து நோட் பண்ணிங்க, சரிங்களா. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள விளக்கம் கொடுத்திருக்காங்க, இந்த பாட்டு லைனுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க வேணா ஒரு ஓரளவு நீங்க இதை பாத்துக்கங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, ஓகே, இதெல்லாம் நம்ம தேவையில்ல. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நூல் குறிப்பு, ஓகேவா. இதுல வந்து பாருங்க, பொருள் தருக கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து சொல்லும்படி ஒன்றும் கிடையாது பொருள் தருக, ஓகே, அதனால உமிட் பண்ணிட்டேன். ஓகே, இலக்க நூல் குறிப்புல வந்து பாருங்க, நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம், ஓகே. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், சரி, இருந்தாலும் பாத்துங்க. அதோட ஆசிரியர் வந்து தொல்காப்பியம், தொல்காப்பியர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் என்று மூன்று அதிகாரங்களை கொண்டது. இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ என்னன்னா தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று அதிகாரங்கள், ஓகேங்களா. எழுத்து சொல் பொருள், ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒன்றும் கிடையாது, இலக்கணத்துல என்ன சொல்லுவோம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் சொல்லும் பாத்தீங்கன்னா அந்த மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிகாரங்கள், ஓகேங்களா. ஸோ யாப்பு அணி கிடையாது, ஓகேவா. மீதி இருக்கிற மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிகாரங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்கள் மோட்டர் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 இயல்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஒவ்வொன்றிலையும் வந்து பாத்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கு, டோட்டலா 27 இயல்கள் திருக்குறள் மாதிரி, ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எழுத்து இலக்கணத்துல மூணு, சொல்ல மூணு, பொருள்ல மூணு, ஓகேவா. சாரி, எழுத்துல 9, சொல்லுல 9, பொருள் 9, டோட்டலா 27 இயல்கள். ஓகே, க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை கேட்பாங்க, அல்லது தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் இருக்குன்னு கேட்பாங்க, இல்லையா தொல்காப்பியத்தில் இருக்கிற மொத்த அதிகாரங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டாலும் சரி ஆன்சர் நீங்க போட தெரியணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பழமையான உரையாசிரியர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இளம்பூரணர், நச்சினியார் கிணியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வ சிலையார், பேராசிரியர், ஓகேவா. இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. இதுல பழமையான உரையாசிரியர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இளம்பூரணர், நச்சினியார் கிணியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வ சிலையார், பேராசிரியர், ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நச்சினியார் கிணியருடைய சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் நமக்கு பாடமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு கொடுத்திருக்க பாடல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா நச்சினியார் கிணியருடைய சிறப்பு பாயிர உரை விளக்கம், அதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல், ஓகேவா. ஸோ அப்ப என்னன்னா இந்த பாட் லைன் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யார் உரை எழுதிருக்காங்க, இந்த பாட் லைன் கூட கேட்டாங்கன்னா நச்சினியர் கிணறு நீங்க போட தெரியணும், சரிங்களா. சோ அது வந்து ஒரு இதா நோட் பண்ணிச்சுங்க, ஓகேங்களா. நம்ம பாடல் பகுதி கொடுத்திருக்கிறது என்னது, நச்சினியர் கிணறுடைய உரை விளக்க பாடல், ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான் இந்த பாடத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கடைசி ஒரே ஒரு பாடம் மட்டும் இருக்குது, ஓகேவா. அந்த பாடத்தோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இயல் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, இதழாளர் பாரதி, ஓகேவா. ஸோ என்னென்னா பாரதியை பற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு வந்து கடிதம் எழுதுற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை, அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா கடிதம் எழுதுனாங்க. பாரதியை பற்றி பெருமையாக பேசி அவங்க என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்து பெருமையாக பேசி ஒரு கடிதம் எழுதுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு.